பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமலர், எனக்கு சின்னதா ஏதாவது நடந்தா கூட துடிச்சு போற. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் என்னை காப்பாத்தணும்னு தேடி ஓடி வந்தல்ல. உன்னோட அன்புக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல மலர். என் மேல நீ இவ்வளவு அன்பு காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே மலர். ஆனா எதையும் எதிர்பார்க்காம எனக்காக எந்த கஷ்டத்தையும் தாய்க்கு தயாரா இருக்கல்ல. என் மலர், ஒருவேளை அவனுங்க என்னை கொண்டிருந்தா உன்னோட இந்த அன்பும் காதலும் எனக்கு திரும்ப கிடைக்காமலே போயிருக்கோம்ல. அப்படி மட்டும் நடந்திருந்தா என்னை விட துரதிருஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, உனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் அப்படி எதுவும் ஆகவும் விட மாட்டேன். இங்க பாரு அர்ஜுன், நான் பண்றதுக்கு எல்லாம் திரும்ப நீ எனக்கு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி பதிலுக்கு பதில் செய்யறதுக்கு இது ஒன்னும் கடன் இல்ல அர்ஜுன். நான் கொடுத்தா திரும்ப நீ எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு. ஒரு புருஷனா நீ எனக்காக இது நாள் வரைக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்க. எல்லாரும் எனக்கு எதிரா நின்ன சமயத்துல எல்லாம் எனக்கு ஆதரவா நீ இருந்திருக்க. போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு உன்னோட அன்பையும் காதலையும் கொடுத்திருக்க. இத தவிர எனக்கு நீ செய்யறதுக்கு வேற என்ன இருக்கு? நீ எனக்காக பண்ணதெல்லாம் கம்பேர் பண்ணா நான் உனக்கு பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அர்ஜுன். இல்ல மலர், இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இத்தனை வருஷம் வாழணும், அத்தனை வருஷம் வாழணும்லாம் எந்த ஆசையும் இல்ல. ஆனா நான் எப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கப்புறம் உன் கூட என் வாழ்க்கை முழுக்க வாழணுங்கிறது என் ஆசையாவே இருக்கு. உன் கூட 1000 வருஷம் வாழ்ந்தா கூட எனக்கு பத்தாது மலர். என்னோட வாழ்க்கை முழுக்க உனக்காகவே நான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட ஆசையில நிராசையாகிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு. இந்த நிக்கிதா இறந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்ச மாதிரி என்னால வாழவும் முடியல, உன்னை சந்தோஷமா என்னால வாழ வைக்கவும் முடியல. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர். ஆரம்பத்துல தான் உன்ன புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினேன். இப்ப உன்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கு. சாரி மலர். அர்ஜுன் பிளீஸ், இப்படி எல்லாம் பேசாத. உன்னால நான் எந்த கஷ்டமும் படல. நீ இப்படி எல்லாம் யாரோ 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி சொல்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு அர்ஜுன், நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக சந்தோஷமான வாழ்க்கைய மட்டும்தான் வாழணும்லாம் நான் நினைக்கல. உன் கூட இருந்து நான் கஷ்டப்பட்டா கூட உன் கூட நான் இருக்கேங்கிறத நினைச்சு சந்தோஷம்தான் படுறேன். காரணம், நீ எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சு எதையும் பண்றதில்ல. சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நீ உன்னையே காரணம் சொல்லி பழி போட்டுக்காத. காலம் எல்லாத்தையும் மாத்தும். நம்மளோட இந்த பிரச்சனைகள் ஒரு நாள் சரியாக தான் போகுது. சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையில வேணும்னா அந்த வரம் அந்த கடவுளுக்கு கூட கிடைக்காது. கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்ல, அத நினைச்சு நாம சந்தோஷப்படுவோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். இதுக்கப்புறம் எப்பவும் நீ இத பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது, புரியுதா? குட். இப்பதான் நீ அர்ஜுன், இந்தா சாப்பிடு.